ஊரக உள்ளாட்சி தேர்தலில் திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் தனது ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார். தமிழகத்தில் விடுபட்ட 9 மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சி தேர்தல் 2 கட்டங்களாக தேர்தல் ஆணையத்தால் நடத்தப்படுகிறது. முதல் கட்டமாக அக்டோபர் 6 இன்று நடைபெறும் ஊரக உள்ளாட்சி தேர்தலில் திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஜெயக்குமார் தனது சொந்த ஊரான செங்கல்பட்டு மாவட்டம் உத்தரமேரூர் தாலுகா பனையூர் கிராமத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் ஜனநாயக கடமையை ஆற்றும் விதமாக வரிசையில் நின்று தனது வாக்கினை பதிவு செய்தார். வாக்களித்த பின்பு நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஜெயக்குமார் கூறுகையில், காஞ்சிபுரம் மாவட்டம் 2 செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டமாக பிரிக்கப்பட்டதால் கடந்த முறை ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடைபெறாமல் தற்போது நடைபெறுகிறது. உள்ளாட்சி தேர்தல் என்பது மிக முக்கியமான தேர்தல். உண்மையிலேயே இந்த தேர்தல்தான் அதிகாரத்தை மக்களிடையே கொண்டு சேர்க்க உதவி செய்கிறது. இந்த முறையை செயல்படுத்த வேண்டும் என்று முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களால் திருத்தம் 73-74 கொண்டு வந்து கிராம மக்கள் தங்களின் தலைவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு தேவையானதை அவர்களே செய்து முடிக்கும் வகையில் அரசியலமைப்பு சட்டம் மாற்றப்பட்டது. அதன் அடிப்படையில் மக்களால் இந்த தேர்தல் மிக முக்கியமானதாக கருதப்பட்டு வெளியூரில் இருக்கும் மக்கள் எல்லாம் சொந்த ஊருக்கு திரும்பி வாக்களிக்கும் ஒரு தேர்தலாக மாறியுள்ளது. மேலும் பனையூர் கிராமம் பல சிறப்பான முன்னேற்பாடுகளை கொண்டு வந்த மக்கள் வாழும் பகுதியாகும். இந்த கிராமத்தில் ஊராட்சி மன்ற தலைவராக தேர்ந்தெடுப்பவர்கள் சிறப்பாக செயல்பாடுகளை செய்வார்கள். யார் ஊராட்சி மன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அரசு கொடுக்கின்ற நிதியை சரியான முறையில் மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் வகையில் செயல்பட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்வில் பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர், காங்கிரஸ் கட்சி திருவள்ளூர் தெற்கு மாவட்ட தலைவர் லயன் டி ரமேஷ், வடக்கு மாவட்ட தலைவர் ஏஜி சிதம்பரம், மாநில செயலாளர் கணபதி, தெற்கு மாவட்ட துணைத் தலைவர் குழல் ராஜன் பர்னபாஸ், தெற்கு மாவட்ட பொது செயலாளர் வழக்கறிஞர் ஏஜி சுரேஷ் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியின் மாநில மாவட்ட நகர கிளை நிர்வாகிகள் உடன் இருந்தனர். விருந்த காஞ்சிபுரம் மாவட்டமானது தற்பொழுது காஞ்சிபுரம் என்றும் செங்கல்பட்டு மாவட்டம் என்றும் 2 பிரிக்கப்பட்ட காரணத்தினால் உள்ளாட்சி தேர்தலானது இந்த மாவட்டத்திலே இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. அக்டோபர் 6 உள்ளாட்சி தேர்தல் என்பது மிக முக்கியமான தேர்தல். இதுதான் உண்மையிலேயே அடித்தட்டிலே இருக்கின்ற மக்களுக்கு அதிகாரத்தை சென்று சேர்க்கக்கூடிய ஒரு தேர்தல். இந்த முறையை செயல்படுத்த வேண்டும் என்று அமரர் ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது இந்திய அரசியலமைப்பு திருத்தம் 73-74 கொண்டு வந்து கிராம மக்களே தங்களுடைய தலைவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும், அவருடைய திட்டங்களை அவர்களே செயல்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற வகையிலே இந்திய அரசியல் சட்டத்தையே திருத்தி அமைத்தவர் ராஜீவ்காந்தி அவர்கள். அதன் அடிப்படையிலே இந்த தேர்தலானது தற்பொழுது மிக தீவிரமாக மக்களால் மிக முக்கியமான தேர்தலாக கருதப்பட்டு வெளியூரில் இருக்கின்றவர்கள் எல்லாம் வந்து வாக்களிக்கின்ற அளவுக்கு முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றது. விநாயூர் கிராமம் ஒரு சிறப்பான கிராமம். இது ஆரம்ப காலத்திலிருந்தே இது ஒரு சீர்திருத்த கிராமம். எங்களுடைய பெரியவர்கள் முன்னோர்கள் எல்லாம் சமத்துவத்தை கிராமத்திலே கொண்டு வர வேண்டுமென்று குலத்தொழிலை 1944 குலத்தொழில் திட்டத்தை நிறுத்தி இந்த ஊரிலே மேலமடிப்பதை ஒரு தொழிலாக வைத்துக் கொள்ளக்கூடாது என்றும் அவர்கள் சடத்தை அவர்களே எடுக்க வேண்டுமென்றும் சடலத்தை எடுக்க வேண்டுமென்றும் சடலத்தை பொயப்பெயர்க்க வேண்டிய குழிகளை தோண்டிக் கொள்ள வேண்டுமென்றும் போன்ற சிறப்பான சீர்திருத்தங்களை கொண்டு வந்த முன்னோர்கள் வாழ்ந்த ஊர். அதற்கு ஏற்றாற்போல் இப்பொழுது இருக்கின்ற இளைஞர்களும் இப்பொழுது அரசியலில் இருப்பவர்களும் நானும் கூட அவர்கள் விட்டு சென்ற அந்த பாதையை தொடர்ந்து இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த கிராமத்திலே ஊராட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் எப்பொழுதும் சிறப்பாகவே வேலை செய்திருக்கின்றார்கள். கடந்த முறை ஊராட்சி தலைவராக இருந்தது எங்களுடைய குடும்பத்தை சார்ந்த என்னுடைய தம்பியினுடைய மனைவி. வீரருக்கு வேண்டிய அத்தனை வசதிகளையும் செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த முறை யார்
ஊராட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அவர்களும் அதே போன்று அரசு கொடுக்கின்ற நிதியை சரியான முறையிலே ஊர் மக்களுக்கு பயன்படுகின்ற வகையிலே அத்தனை பணத்தையும் செயலிட்டு மக்களுக்கு